Even the Abu Bakr Abdullah, let's go after him with full force. I'll freaking show them what I'm capable of. எந்த நாயும் தான் நம்ம மேல ஏத்துறது இல்லையா? இந்த நாய் எதுக்கு வருது? எப்பப்போ வந்து நம்மள தள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட கேள்வி உலக நன்மை வேண்டி பக்தர்களை மேல செல்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் மனுஷாலு, அவங்க எல்லாம் யாரு? ரிஷி முனிவர்களா? நம்ம போற பூ கடைக்கு அவங்களும் வராங்க, நம்ம போற நகை கடைக்கு அவங்களும் வராங்க, நம்ம போற துணி கடைக்கு அவங்களும் வராங்க. இப்ப நம்ம போகும்போது மட்டும் நம்மளை எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? தாழ்த்தப்பட்ட குலத்தைச் சேர்ந்த ஒருவரை சாமி தரிசனம் செய்ய அழைத்துச் சென்ற தீட்சிதரை பணி நீக்கம் செய்ததோடு அவரை கொடூரமாக தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட கொரோனா தொற்று காரணமாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள சித் சபையில் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் தடை செய்திருந்தது. ஆனால் சித் சபையில் பூஜை செய்யும் தீட்சிதர்கள் தவிர 20-க்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் எப்போதும் இருப்பார்கள். இதனை பார்த்த பொதுமக்கள், நீங்க மாஸ்கும் போடல, வேக்சினும் போடல, இப்படி கூட்டமா நிக்கிறீங்களே, எங்களுக்கு தொற்று பரவாதா என கூறி கடந்த 6 மாதத்திற்கு முன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகியது. தற்போது கொரோனா தொற்று குறைந்த நிலையில் சித் சபையில் ஒன்று கூடிய தீட்சிதர்கள் பக்தர்களை அனுமதிக்கலாமா என்று ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளனர். அதில் கோவிலில் பூஜை செய்யும் கணேஷ் தீட்சிதர் என்பவர் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டும் என்றும், நடராஜரை பொதுமக்கள் சித் சபையில் ஏறி தரிசனம் செய்வதுதான் காலங்காலமாக உள்ள வழக்கம் என்றும் கூறியுள்ளார். இதற்கு கூட்டத்தில் உள்ள தீட்சிதர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவில் தீர்மான நோட்டில் இனிமேல் சித் சபையில் பக்தர்களை அனுமதிக்க கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களுக்கு முன் கணேஷ் தீட்சிதர் தாழ்த்தப்பட்ட சிவனடியார் ஒருவரை சித் சபையில் சாமி தரிசனம் செய்ய அழைத்துச் சென்றுள்ளார். அதற்கு அங்கிருந்த தீட்சிதர்கள் தடுத்துள்ளனர். அத்துடன் கணேஷ் தீட்சிதரை பணி நீக்கம் செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை மாலை கோவிலில் கணேஷ் தீட்சிதர் சாமி தரிசனம் செய்ய சித் சபைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த தீட்சிதர்கள் ராஜா செல்வம், சிவசெல்வம், சபேசன் ஆகியோர் கணேஷ் தீட்சிதர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. தாக்குதலுக்கு உள்ளாகி வழித்தாங்க முடியாத கணேஷ் தீட்சிதர் சிதம்பரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். இது குறித்து அவர் சிதம்பரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சிதம்பரத்தைச் சேர்ந்த ஜெயசீலா என்ற பெண் சாமி தரிசனம் செய்ய சித் சபைக்கு சென்றுள்ளார். அப்போது தீட்சிதர்கள் இவரை தாக்கியதாக புகார் அளித்துள்ளார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். இது குறித்து கணேஷ் தீட்சிதர் கோவிலில் தீண்டாமை கொடுமை நடக்கிறது என்றும், கோவிலை விட்டு என நீக்கியதாக கூறுகிறார்கள், அதற்கான உத்தரவை கொடுங்கள் என்றால் கொடுக்க மறுக்கிறார்கள், அனைவரும் எந்த பாகுபாடும் இல்லாமல் தீட்சிதர்கள் சாமி தரிசனம் செய்வது போல் பொதுமக்களும் பக்தர்களும் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்றுதான் அனைவரின் விருப்பம். இதற்கு அரசு நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். கோவில் கருவறை முன் தமிழில் தேவாரம் திருவாசகம் பாட வேண்டும் என்று ஓதுவார் ஆறுமுகசாமி போராடினார். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பல தடைகளை மீறி தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடினார். இவருக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. இவர் காலமானதற்கு பிறகு வேறு யாரும் சிச்சபையில் ஏறி தீட்சிதர்கள் அல்லாதவர்கள் தேவாரம் திருவாசகம் பாடவில்லை. தற்போது கோவிலில் உள்ள தீட்சிதரே கோவிலில் தீண்டாமை நடக்கிறது என்று பொதுவெளியில் கூறியுள்ளார். எனவே அனைத்து சமூக மக்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடராஜர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவரின் குரலாக உள்ளது. செட்டுப்பா
எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அவன் மக்களை மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி என்ன சொன்னாங்கன்னா வக்கீல் கோயிலோட வக்கீல் வந்து சந்திரசேகர்னு சொல்லிட்டு மேலே சன்னதியில் இருக்காங்க அவங்க வந்து இதை மாதிரி சேகர்பாபு ஐயா மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் வந்து இந்த கோயிலை வந்து கையகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அதனால் இதை இப்படியே கண்டினியூ பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னதாக வந்து லெட்டர் பேடில் இல்லாமல் ஒரு துண்டு சீட்டில் எழுதி காட்டினாங்க வந்து இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது நம்ம சட்டப்படி நம்ம எதுவாக இருந்தாலும் வந்து இது பண்ணணும் மக்களை வந்து ஒரு காலத்தையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நாம் சொன்னது போது வந்து அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கலை வந்து அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பக்தர் வந்து இது மாதிரி மேலே ஏறணும்னு சொல்லி அனுமதி கேட்டு அவங்களை மூடிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க வந்து அதுவும் சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆச்சு ஜெயஷீலா என்கிற லட்சுமி வந்து பார்த்தா ஸ்பாட்டில் இருந்தாங்க வந்து அவங்க வந்து அங்கே நடந்ததை வந்து யூடியூப் ரூட்டஸ் சேனலில் வந்து பேசினாங்க வந்து அது வந்து அந்த வீடியோ வைரல் ஆச்சு எல்லா இடத்துலையும் பரவிச்சு வந்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வந்து வெளில வந்துச்சு இது வந்து அதுக்கப்புறமா வந்து இதை படிப்படியாக இருக்கணும் இனி வரும் காலங்களில் அந்த கோயிலோட லெஜரில் 420வது பக்கத்தில் கடைசியிலிருந்து 10வது வரி இனி வரும் காலங்களில் தீட்சியர்களை தவிர வேறு யாரும் மேலே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான உத்தரவை எழுதினாங்க வந்து இது வந்து ஒரு தீண்டாமை செயல் தான் வந்து இது வந்து காலங்காலமாக நடராஜர் வந்து தொன்று தொட்டு எல்லாரும் நடராஜர் எளியாருக்கு எளியன் எல்லாரும் மேலே ஏறி தரிசனம் பண்ணுறது தான் நம்ம கோயிலோட வழக்கம் அதை வந்து தொன்று தொட்டு பழக்கத்தை மாற்றி ஒரு தப்பானதை எடுத்தாங்க அதை நாங்கள் ரிப்பீட்டடாக வந்து இது மாதிரி மக்களை மேலே ஏற்றுறது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க செப்டம்பர் 16 சமூக நீதி நாளுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை எதிரி ஒரு சிவனடியார் தாழ்த்தப்பட்ட குளத்தை சேர்ந்த ஒரு சிவனடியாரை ஏற்றினேன் வந்து மேலே ஏற்றி சாமி தரிசனம் பண்ணி வச்சப்போ என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க வந்து அது ஏன் கேட்டதுக்கு ஒரு நாள் முடிஞ்சதை பாருந்தாங்க வந்து நேத்திக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரும் எங்கள் அம்மா அவங்க கூட வந்தாங்க வந்து மேலே ஏறினப்போ வந்து அதெல்லாம் ஒன்று ஒரு நாள் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொலைவெறி தாக்குதல் உயிர்நாடியில் அடித்து வந்து அவர் வந்து நேற்று முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ வந்து அதையும் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் என்னோடய பேர் வந்து லக்ஷ்மின்ற ஜெய்ஷீலா நான் வந்து சிதம்பரத்தை சேர்ந்த பெண்ணு தான் நான் 20 வருஷமாக கோவிலுக்கு வந்து ரெகுலராக வந்துட்ருக்க பொண்ணு தான் என்னை வந்து எல்லா தீட்சிதர் அதாவது ஒரு 50% தீட்சிதர்களுக்கு தெரியும் எல்லோரும் என்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க இப்போது இந்த கொரோனா காலம் நான் வந்து முன்னாடிலாம் மேலே கனக சபையில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டவங்க தான் நல்லாரும் கொடுப்பாங்க இப்போ கொரோனாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து நம்மக்கிட்டலாம் அந்த பூசணிக்காயை வச்சு சோத்துல மறைச்ச கதையை என்ன பண்ணுறாங்கன்னா கொரோனான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது இது வந்து ஜாதி தீண்டாமை இது இதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் போயிட்டு கேட்டோம் கேட்கும்போது ஆளுக்காலும் மாற்றி மாற்றி சொன்னாங்க நான் ஒவ்வொரு தீட்சத்தையும் போயிட்டு கேட்டோம் இது வந்து இந்த இது வந்து பேசியிருக்கேன் பேசுறது அதை வேற காரணமாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க நான் போகும்போது வரும்போது ஏதாவது சொல்லிக்கிட்டு ஜாதி பேரை சொல்கிறது அசிங்கப்படுத்துறது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உடனே என்ன பண்ண சரி இதே மாதிரி இருக்கே மக்களை எல்லாருமே கீழே நிற்கிறமே அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே என்ன பண்ணேன் இன்னொரு ஐயா இருக்காங்க அவங்க சொல்லி ஐயா என்னை மேலே அழைச்சிட்டு போங்க இது வந்து நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு எங்களோட உரிமை பறிபோகுது அதனால நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களை மேலே அழைச்சிட்டு போங்கன்னு ஒன்று சரிங்கமான என்னை மேலே அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போன உடனே அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 20 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்னை கீழே அனுப்பிட்டாங்க நான் வந்து சத்தம் போட்டேன் நான் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் அந்த ஐயா என்ன பண்ணிட்டாங்க அம்மா மன்னிச்சிருங்க அதனால நாங்களே இது பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னா சரிங்க ஐயா உங்களோட சமுதாயம் அதாவது நாம் நிறைய பேர் இருக்கோம் அவங்க 400 பேர் தான் இருக்காங்க மொத்தமாக உங்களோட சமுதாயமே வீணாக போயிடும் அது என்னால் இருக்கக்கூடாது ஒரு சிவ பக்தியான என்னால் அதை இருக்கக்கூடாது
கூடாது, அதனால நீங்களே பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்லாமல் இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க, நான் வரும்போது போகும்போதுலாம் ஏதாவது சொல்றது அப்படியே ஒரு மாதிரி, எந்த நாயும் தான் நம்ம மேலே ஏத்துறது இல்லையே, இந்த நாய் எதுக்கு வருது, எப்பப்போ வந்து நம்மளை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளாம் நாயா? நம் அவங்க தான் மனுஷாலே, நம்மளாம் மனுஷால் கிடையாதா? பேனர் வைக்கிறாங்க உலக நன்மை வேண்டி பக்தர்களை மேலே செல்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்மளாம் மனுஷாலே, அவங்களாம் யார், ரிஷி முனிவர்களா? அவங்க மேலே ஏறுனா கொரோனா வராது, நம்ம மேலே ஏறினா கொரோனா வருமா? நான் என்னோட கேள்வி என்னன்னா, அவங்க 400 பேர் ஏறிட்டோம், நம்மளை 10 பேரை மேலே அனுப்ப வேண்டியது தானே? நம்ம தான் மாஸ்க் போட்டிருக்கோம்ல, நம்ம வந்து 2 டோஸ் போட்டிருக்கோம், அவங்க ஒண்ணுமே 50% போடல. கேட்டா ஓசி நெய்யை தின்னுட்டு, ஓசி பருப்பை தின்னுட்டு, நெய்ய சுகர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னுட்டு போட மாட்டேங்கிறாங்க, பயந்துட்டு போட மாட்டேங்கிறாங்க. இன்ஜெக்ஷன் பண்ண நம்மளே மேலே அனுப்பணும்ல, மாஸ்க் போட்டிருக்கோம்ல. நான் என்னோட கேள்வி என்னன்னா, நம்ம போற பூ கடைக்கு அவங்களும் வராங்க, நம்ம போற நகை கடைக்கு அவங்களும் வராங்க, நம்ம போற துணி கடைக்கு அவங்களும் வராங்க, அப்பெல்லாம் அவங்களுக்கு கொரோனா வராது. நம்ம போய் அங்கே மேலே ஏறினா அவங்களுக்கு கொரோனா வந்துடுதா? கொரோனா வந்தாலும் மறைச்சிக்கிட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம போகும்போது மட்டும் நம்மளை எதுக்கு அசிங்கப்படுத்தணும்? நீங்களே சொல்லுங்க, சாதாரண படிக்காத ஒரு ஆளுக்கு கூட இது வந்து ஜாதி தீண்டாமன்னு நல்லாவே தெரியும். நான் போகும்போது வரும்போது எதுக்கு வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு ஜாதி மென்ஷன் பண்ணி பேசுறாங்க? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.